நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க. பாத்து பாத்து அப்புறம் நடிக்கிறதுக்கும் கொஞ்சம் மிச்சவை. பழக்கப்பட்ட வேலைக்கு ஏன் இவ்வளவு பதற்றம்? இது பொண்ணோட வேலை, பொண்ணோட கலர். எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா.
அவர்களை விட்டு அகன்று நான் தலை குனிந்தார்களாமே.
உனக்கு புரிகிறதா? நீ போதையில் பிணற்றும் பேதை என்று நிரூபித்து விட்டாய்.
அப்படி எண்ணங்களை சிக்கும் தவிக்கிறேன். நீ சொல்வது உண்மை, நான் பேதை 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 பேதையேதான். காண வேண்டும் சிறந்தி மலையில் சிக்கி தவிக்கும் பேதையம். எனக்கு மூச்சம் அளிக்க வா, வா என் அருகில் வா. நீ அனுபவிக்க வேண்டும் விளைபொருள் நான் அல்ல, பெண்களுக்கே உரிய உணர்வுகளை கொண்டவள் நான். காணிக்கையாக இந்நகரத்தை உன் காலடியில் வைக்கிறேன். ஆனால் உன் கண்களுக்கு தென்படுவது என் புறம் மட்டும், என் ஆத்ம கூட மட்டுமா? காமத்துக்கும் காதலுக்கும் வேறுபாடு தெரியாதவனே, இப்போது புரிகிறது என் பார்வதி இன்னொருவனுக்கு மனையால் ஆளான் என்று. அகோரம் பசியில் திரும்ப போனார்கள், அதன் நிறையின் சதை அனுமனுவாக கேட்டு ருசித்து ஆனந்தம் கொள்ளுமா? எங்கு காமிழ்ச்சியில் உலகமே போனார்கள். எனக்கு பரிசாக அளித்த ரணத்திற்கு பயம் தேடவேண்டும் வந்தேன். ஆனால் நீயோ என் உயிரே உடலில் இருந்து கிழித்தறிந்து விட்டாயே. காதலா காதல், ஆண் மகன்களை மயக்கி மந்தித்தில் தள்ளி அவர்களின் தர்மத்தை அபகரிக்க தாசிகள் பயன்படுத்தும் வார்த்தை காதல். மனதை கல்லாக்கி மெய்யை முதலாக்கி சுகம் தரிக்கும் உன்னை போன்ற மேசிகளுக்கு காதல் என்னும் வார்த்தையை உச்சரிப்பதற்கு கூட அருகதை இல்லை. மனதை கல்லாக்கி கொண்டு நானே உணவானே. ஓநாய்களின் பசி தீர்க்க தாமரை சேற்றில் பூத்தாலும் அது பூத்தான் அல்லவா? எல்லா பூக்களும் வாழ்வதற்கு ஆதவை கதிர்கள் தேவைதானே. சேற்றில் பூத்த தாமரையை இறைவனுக்கும் படைப்பதுண்டு, இறப்பிற்கும் படைப்பதுண்டு. ஆனால் தாமரையிடம் அதன் விருப்பம் கேட்கப்படுவதில்லையே. ஆண்டவனின் தலையெழுத்தை அலங்கோலமாக வரைந்து விட்டான். காலத்தின் சாபத்தால் தாசியானே, நீ மட்டும் சிலந்தி வரை நகப்படவில்லை. நானும் தான் காமுகர்கள் மத்தியில் உன்னிடத்தில் மட்டும் தூய் அன்பினை கண்டேன். அதை பெற அவா கொண்டேன். குடும்ப வாழ்வுடைய இணையம் கண்டேன். அந்த வாழ்வை எனக்கு யாசகமாக அளிப்பீர்களா? நேசிக்க தெரியாத என்னிடம் யாசிக்க என்ன உள்ளது? நேசிக்க கற்றுத்தரை நான் விளைகிறேன். ஆனால் நீயும் விலகி விலகி செல்கிறாயே. ஜனனமும் மரணமும் வாழ்வில் ஒருமுறைதான் உருவெடுக்கும். அதே போல்தான் காதலும், ஒருமுறை ஒருமுறை ஒருவரிடத்தில் மட்டும்தான் உருவெடுக்கும். அந்த தருணம் நெருங்கிவிட்டது, நெருங்கிவிட்டது அந்த தருணம். காணலீராடைய காதலை நெருங்கும் தருணம் அல்ல, அதை தேடி அழைத்தே பற்றினார். பார்வதி 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 பார்வதி. சஷ்டி தேவதாசாக வர்ம
வணக்கம். வணக்கங்க. நான் கத்தனை வீட்டுல ஒட்டணும் பத்திரிக்கையில இருந்து வரேன். நாடகம் பார்த்தேன் தம்பி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை பிரமாதம், நடிப்பு அதோட பிரமாதம். நாளைக்கு சாகர மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு தமிழ் சாகரத்தை நீ பேசிய கருமையை கண்டேன் அவளது காரிரு கூந்தலில், வெண்மையை கண்டேன் அவளது பால் வண்ண விழிகளில். என்ன வரி, என்ன கவிதை! கருமையை பார்த்தியா? எஸ், காரிருள் கூந்தல்ல. இன்னைக்கு எந்த பொண்ணோட கூந்தல் காரிருள் மாதிரி இருக்கு சொல்லு. கண்டிப்பா உன்னோட தெரியல. கூந்தலா கண்ணா, உலகத்துல ஏதேதோ நடந்துட்டு இருக்கு. நீ இங்க, we spoken about this before, கிளாசிக்கல் பிளேலாம் கல்வெட்டு மாதிரி காலம் கடந்து நிற்கும். அதுல பல கருத்துக்கள் இருக்கு, விழுமியங்கள் இருக்கு. நீ சொல்ற நாடகம்லாம் கடலோரத்துல மணல்ல எழுதுற மாதிரி அழ அடிச்சா போயிடும். பாத்தியா பாத்தியா, நீயும் கடலும் அலையும் மண்ணும். உனக்கு சாதாரணமாவே பேச தெரியாதா? நான் இங்க என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இந்த சீன்ல நீ என்ன சொல்ல போறேன்னு நான் சொல்றேன். அண்ணே அண்ணே, நம்ம கிளாசிக்கல் பிளேஸ் போட்டு போதும் அண்ணே. நாம ஒரு நாடகத்தை பார்த்து ஆடியன்ஸ் சும்மா சிரிச்சுட்டு கை தட்டிட்டு போயிடக்கூடாது அண்ணே. அவங்களை கொஞ்சம் சிந்திக்க வைக்கணும் அண்ணே, சிந்திக்க வைக்கணும். ஆடியன்ஸ் நம்ம கிட்ட இருந்து பெருசா பெருசா எதிர்பார்க்கிறாங்க அண்ணே. ஹே மெத்தட் ஆக்ட்ரஸ், நீ ரொம்ப நல்லாவே ஒத்திக்க பார்த்த வரமே, எப்போ ஒழுங்கா நடிக்கலாம்னு இருக்க. தெரியுமே மெத்தட் ஆக்ட்ரஸ் தான் இப்படிதான் பேசுவீங்கன்னு. கைத்தட்டல பாத்தியா இல்லையா? இந்த அங்கீகாரம் எனக்கு போதாதா? அவங்க கை தட்டிட்டா நீ என்ன பெரிய நடிகனா? அவங்களுக்கு என்ன தெரியும் நடிப்பை பத்தி? ஹலோ, அவங்க கை தட்டிதாமா எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க? ரபீஷ், ஒரு நல்ல நடிகனா கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை புரிஞ்சு நடிக்கணும், கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கணும். கதாபாத்திரமாகவே இப்ப நான் நடிச்சதுல என்ன பெருசா தப்பு கண்டுபிடிச்சிட்டேன்? நானும் நாடகம் முடியற வரைக்கும் தேவதாஸ் எப்படியாவது வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அங்க வருவனதா பார்த்தேன். பார்த்தவங்க கண்ணுக்கு நான் தேவதாஸ் தானே தெரிஞ்சேன். ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. நீ தேவதாஸ், நான் சந்திரமுகி. ஒரு பேசி தேவதாஸ் சந்திரமுகி கிட்ட எப்படி பழகுவான்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஒரு கலைஞனா எனக்கு தேவை புகழ், பாராட்டு, மக்களுடைய கைத்தட்டு. இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல எனக்கு என்ன தேவை? அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நடிக்கலாம். ஸ்டானிஸ்லாஸ்கி, அவன் ஒரு வெள்ளக்கார சஷ்டி. அவனுக்கு தமிழ் நாடகங்கள் பத்தியும் தெரியாது, தமிழ் மக்களை பத்தியும் புரியாது. உனக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லணும்னா, மேடையில ஏறி நடிக்கிறவனும் நடிகன் தான், நிலவை காட்டி சோறுன்ற தாயும் நடிகன் தான். அது மாதிரிதான் இதுவும். I know what I'm doing, okay? இங்க பார், நீ தேவதாஸ், நான் சந்திர. இந்த மூஞ்சி தேவதாசா, அந்த மூஞ்சி சந்திரமுகியா. Thank you.
பாக்கி இருமுறாரு. ஏன் டாக்டரை பார்க்க போகாம பாதிரிய பார்க்க போறாரு? அது உள்ள வரட்டு இந்த காதல்ல வந்துட்டாலே மிஞ்சி மிஞ்சி போனா பொண்ணுங்க பாந்தி எடுக்க வேண்டியது. யாருடா இந்த மஞ்சள் கட்டு மைனா? நிறையவே நல்லதுதான், ஆனா அது தலைக்கு ஏறக்கூடாது அண்ணன்.
ஹலோ, அது தலகணமோ ஆணவமோ இல்ல, என்னோட திறமை மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை. காதல பத்தியோ காமத்தை பத்தியோ எழுதுற உனக்கு இந்த மாதிரி புதுமையான நாடகங்கள் எழுத முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ. நீ சொல்ற மாதிரி சமுதாய கருத்தோட ஒரு நாடகத்தை எழுதி உன் கையில கொடுத்து கொடுத்து கொடுக்கல ஃப்ளோவர்ல பரவாயில்ல விட்டு. நீ எழுதி கொடு, அதுலயாவது ஃப்ளோவர் தான் பார்ப்போம். உன்னோட பேச்சால சாதிக்க முடியாத சவால்ல சாதிக்க பாக்குறேன். Very smart, I must say. Oh, thank you. உன் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தங்கையாரே. இது கொன்னும் காய்ச்சல் இல்ல. ஏன்பா பேபி வீடி அண்ணே, அவன் பேர் ஒய்வோய் அண்ணே. ஏதோ ஒண்ணுப்பா. ஹாய். என்னம்மா இப்படி பண்றியம்மா? இங்க பாரு, இந்த டிக்கிங் மேட்டர் யாருக்கும் தெரியாத வரைக்கும் எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது. முக்கியமா அண்ணே, யார் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எழுத்துக்கு பயந்துதானே ஆகணும். Wow! Holy what? Good shot there. Really? You think so? Well, this is how things should be done. ஒரே ஒரு ஷாட், அதோட ஆட்டத்தை முடிச்சு தெரியுமா? நீங்க என்ன செஞ்சாலும் உங்க சிந்தனை எல்லாம் இப்ப இருக்கும். எனக்கு நல்லா வைக்க. சோ ஐ ரெடி? இல்லப்பா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. ஸ்டில் நியூ டு திஸ் கேம், யூ நோ. ஐ கால்ஃப் பத்தி மட்டும் பேசல. யூ நோ தட் ரைட்? புரியுதுப்பா. ஆனா அதுக்கு ஒன்னு நேரம் இருக்கு, கத்துக்க வேண்டியது இன்னும் எவ்வளவு இருக்கு. பாய், ஒவ்வொரு விளையாட்டுக்கும் எது முக்கியம் தெரியுமா? ரூல்ஸ் ஆஃப் தி கேம். எதை எப்படி எந்த வகையில விளையாடலாம் வெற்றி பெற முடியும் தெரிஞ்சிருக்கும். ரைட் ரைட். ரூல்ஸ் ஆஃப் தி கேம் ரொம்ப முக்கியம். ஆனா அது விளையாடுறதுக்கு மட்டும்தான். ஜெயிக்கிறதுக்கு முக்கியம் இலக்கு, தி கோல், தி எண்ட் பாயிண்ட். அப்ப உடனடியான பிரச்சனை கோல்ஃப் ஆட்டத்தில் நடைமுறைக்கு முரண்பட்ட ஒரு டெக்னிக் இருக்கு. உங்க தெரியுது பாரு, மரம், அதை குறி வச்சு தான் நான் பந்து அடிக்க போறேன். அந்த பந்து விட வேண்டிய குழி அங்க, தி எண்ட் பாயிண்ட். காத்தடிக்கிற வேகத்தையும் திசையும் நான் சரியா கணிச்சிருந்தேன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் பந்து நம்ம இலக்க நோக்கி திசை மாறும். இதை சரியா புரிஞ்சுக்காதவனுங்க, நான் மரத்தை நோக்கி தான் அடிக்கிறேன், தப்பா நான் முடிவெடுக்கிறேன், அப்படி இப்படின்னு தேவையில்லாம பேசிக்கிட்டு பாருங்க. That's okay, but that is vision. இது நிறைய பேருக்கு இருக்காது. ஆனா அந்த விஷன் எனக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீ உங்க அம்மா மாதிரி என்ன விட புத்திசாலி. ஆனா அந்த கால மாதிரி இல்லப்பா, சிச்சுவேஷன் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. சும்மா மேடையில மைக்க போட்டு பேசிக்கிட்டு போற விஷயமே இல்ல. இன்ஃபர்மேஷன் ஏஜ், டெக்னாலஜி, தகவல் எல்லாம் மக்களோட விரல் நுனியில இருக்குப்பா. அப்படின்னா அந்த காலத்துல நான் மேடை ஏறி மைக் போட்டு பேசுனதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சொல்ல வர? இல்லப்பா இல்ல. இன்னும் வர மீ ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஆனா இப்போ எல்லாரும் நம்மள தேடி வர. வரப்போற சவாலை சமாளிக்க நீங்க கூட இருக்கணும்ப்பா. உங்க அனுபவம் நிச்சயம் தேவை.
get ready, my boy. Now, put away. It's time. The delegates are not under the panel, yeah? Oh, we need to meet them. Come, let's go. Look at that. What an eyesore. You ever know that you're a cooper? Well, put away the clear plate for. Wow! Such clear vision! என்ன வெயில என்ன வெயில இப்படி வெயில் அடிச்சா என் கிளாமர் என்ன ஆகுது என்னென்ன சொன்னீங்க வெயில பத்தி சொன்னேன்ப்பா அது சரி ஆமாண்ணே போன வாரம் இந்த ஸ்பான்சர்ஷிப் மேட்டர் சொல்லியிருந்தல அது என்னாச்சு அதை ஏன்ப்பா கேட்குறேன் ஒரு கடைக்கு போனேன்ப்பா காலையில் வாருங்கள்னு சொன்னப்பா சரின்னு காலம் காத்தாலே போயிட்டேன் அதுக்கப்புறம் மாலை வாருங்கன்னு சொன்னப்பா மாலை சரி என்னதான் இருக்குன்னு நானும் மாறி போனேன்ப்பா என்னென்னாச்சு நாளை வாருங்கள்னு சொல்லிட்டான்ப்பா இவனெல்லாம் ஏன்ப்பா சுனாமி தூக்க மாட்டேங்குது அண்ணே பண்ணுவண்ணே அவங்களோட டிக்கெட் காசு டபுள் ஆகிடும் நாசமா போச்சு அதுக்கப்புறம் வந்து கிடைக்கணும் வரமாட்டேன் சரி அதெல்லாம் கண்டுக்கிட்டப்பா எப்ப பார்த்தா நீ ஓர உட்காந்து கண்ணு முடியும் ஏதோ பண்ணிக்கிட்டே அது என்னப்பா மேட்டர் அதுவானே தியானம் மனசுல பல எண்ணங்கள் தோணும் அதெல்லாம் விளக்கி விட்டுட்டு ஒரே ஒரு எண்ணத்துல மட்டும் மனச ஒருநிலைப்படுத்தணும்னே அதான் மேட்ரு நீங்க எதுல மனச ஒருநிலைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அதுல இந்த வெங்காயம் வெங்காயம் அது கொஞ்சம் அப்படிக்கா இப்படிக்கான தூவி விட்டேன் நீ எடுத்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்சே என்ன ஓவியத்துக்கு நேரம் இல்லை சொல்லணும் என்ன ஓவியத்துக்கு நேரம் இல்லைன்னு போட்டிருக்கு ஆர்வம் தடுமாறுது அப்படிதானே போட்டிருந்துச்சு ஆர்டிஸ்ட் மேல படிங்க போட்டு அப்படியே எடுக்கிறது தானே அதுக்காக இப்படி ஃபார்மேட்டிங்